हाई फ्रेंड्स एल् हापी दिवाली இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி வீக் எடுத்த ஒரு விளாக் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்கும் அண்ட் தீபாவளிக்கு நான் என்னென்ன ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன் நிறைய சொதப்பல்ஸ் இருக்கும் அந்த சொதப்பல்ஸ்லாம் நான் எப்படி சமாளித்தேன் இது மாதிரி எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபப் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் சிக்கன் வந்து ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து வைக்க மாறந்துட்டு அதனால் மதியத்துக்கு மேலே தான் எடுத்து வெளியில் வச்சு அது கொஞ்சம் ஃப்ரீஸ் அவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாஸ்லாம் மிக் மிக்ஸ் பண்ணி வச்சு ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஹரிபரியான டைமில் நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ்லாம் லைட்டாக கீறி வச்சுட்டு சால்ட் வாட்டரில் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா சால்ட்டும் உள்ளதாய்க்கும் சிக்கனும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபனவர் அது மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான் ஜென்ரலாக சிக்கன் லாலிபாப் என்ன மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கறி மசால் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சீரகத்தூள் சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட சாட் மசாலா இல்லாதனாலும் நான் ஆட் பண்ணல சால்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு எக்கு யோகடு கார்ன்ஃப்ஃபிளார் ரைஸ் ஃப்ளார் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாஸ் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சிக்கன் ஈவனாக பைண்ட் ஆகும் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் எல்லா லெக் பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கேட்பாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் ஆயில் இல்லை அப்படிங்கிறனால நானும் இது ஓகேன்னு செஞ்சு கொடுப்பேன் அண்ட் இந்த லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஆல்ரெடி ஸ்க்யூஸ் ஸ்க்யூஸ் பண்ணியிருந்தேன் பட் பாப்பா மறுபடியும் ஸ்க்யூஸ் பண்ணி எல்லா லெக் பீஸையும் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் தான் டைம் இருந்துச்சு ஈவினிங்காக செய்யும் செய்யணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தனால அதை அப்படியே தூக்கி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் கொஞ்சம் அந்த ஃப்ரீஸர் வாங்கும்போது மசாலா செட் ஆகிக்கணும் பாப்பாவுக்கும் தம்பி இதை அக்கா பொண்ணும் பாப்பா தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே செட் ஆகாது ரெண்டு பேருமே எலியும் புனியமாக சண்டை போட்டுப்பாங்க பட் யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக விளையாடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ காசு தான் இருக்கணும் ஃப்ரீசரில் வந்து சிக்கனை வச்சுருந்தேன் பட் ஒரு ஒன் ஹவரில் எடுத்து வெளியில் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் மறந்துவிட்டேன் பாப்பா கதையை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக அவன் ஆன் பண்ணி ஒரு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை எடுத்து வெளியில் வச்சா ஃபுல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹாட் வாட்டர் பிடிச்சி அதுக்கு மேலலாம் சிக்கனை வச்சு பார்த்தேன் ஏன்னா நமக்கு தண்ணிக்குள்ளேயும் போட முடியாது மசாலாஸ் போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குன்னு யோசிச்சு அவனுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ பேக்கிங் ட்ரேயில் வந்து ஃபாயில் சீட்டை போட்டு அப்படியே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் எல்லா சிக்கனும் தனித்தனியாக செப்ரேட் ஆகிருச்சு நம்ம இப்படியே வந்து பேக் பண்ண முடியாது ஒவ்வொரு லிக் பீஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணணும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் தான் டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கும் அந்த செட் ஆச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் ஜென்ரலாக இதுக்கு மேலே ஏதோ ஆயில்னா அப்ளை பண்ண மாட்டேன் பட் பாப்பா வந்து அம்மா எனக்கு மேலே பட்டர்லாம் அப்ளை பண்ணி பட்டர் சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுங்கம்மாண்ணா சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்துக்கு மேலேயும் சே பட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு சிக்கன் லாலிபப் நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பாதுசா ரெசிபி வந்துருச்சு அதுவும் கோதுமை மாவு வச்சு மோஸ்ட்லி அந்த ஆல் பப்பர் சுல்லார வச்சு நான் ஜென்ரலாக எந்த ஸ்வீட்ஸுமே செய்ய மாட்டேன் ஏன்னா குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பட் நம்மளே வாண்டடாக கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செய்ய மாட்டேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா பாதுசா வந்து கோதுமை மாவில் வச்சு பண்ணியிருந்தாங்க சரி ஓகே நம்மளும் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு கப் மட்டும் கோதுமை மாவில் வந்து செஞ்சுருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா சுகர் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீயும் எக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சாஃப்ட்டாக நம்ம சப்பாத்திக்கு பிசையத விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாவே இருக்கும் எல்லாமே நல்லா பிசஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க விடணும் அதாவது நல்லா இது ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்புக்கு கரெக்டாக பத்து பாதுசாக வந்துச்சு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹோல் மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது நம்ம எப்படி வந்து குலாப் ஜாமுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுவோம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு உள்ளேயும் வந்து நல்லா குக் ஆகும் சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அண்ட் சுகர் சிரப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப திக்காக இருந்துட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சுகர் சிரப் ஆட் ஆகாது ஜஸ்ட் வந்து சுகர் சிரப் வந்து நம்ம குலாப் ஜாமுன் அதாவது சுகர் இதாகி அந்த ஒரு கம்மி பதத்துக்கு முன்னாடி இருந்தாவே ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் உள்ளே டிப் பண்ணி எடுத்து வச்சிட்டு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி ஓகே இன்னொரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்வீட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஜோன் பப்ளி ஜோன் பப்ளி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதில் ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃபுல்லார் ஆஃப் கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சுகரை வந்து மெல்ட் பண்ணி அந்த நல்லா ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஜவு மிட்டாய் இழுக்கிற மாதிரி இழுத்து 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 அந்த மாவெல்லாம் போட்டு பண்ணணும் எல்லாமே சரி ஓகே கரெக்டான பதத்தில் செஞ்சுருந்தேன் சுகர் சிறப்பும் சூப்பராக வந்துருச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஷீட்டில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பியை கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு சரி ஒரு கூல் டவுன் ஆகிற வரைக்கும் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் பக்கத்தில் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிருந்தேன் போயிட்டு வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலாகி நல்லா அப்படியே இந்த பட்டர் ஷீட்டோடயே ஒட்டிருச்சு இந்த ரெசிபி அப்படியே சொதப்பில் ஆகிடுச்சி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ரெசிபி தான் பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சொதப்பில் ஆயிடுச்சு கண்டிப்பாக நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையுமே நம்ம பண்ணுற தப்ப வந்து கரெக்ட் பண்ண முடியாது சில நேரத்தில் அது வேறு எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பண்ணேன் பட் வந்து ஃபுல்லாகவே சொதப்பிடுச்சு சரி ஓகே இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு முறுக்குனால் ரொம்ப பிடிக்கும் முறுக்கு வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு தான் செய்வேன் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த டைம் இல்லை தீபாவளி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஒரு ஒன் வீக்காவது முறுக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பத்து டம்ளர் அரிசி ஊற வச்சாச்சு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஹாஃப் த குவான்டிட்டி வந்து பொட்டுக்கடலை எடுப்பேன் நான் பத்து டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி ஃபைன் பவுடர் அரைச்சி அது வந்து சளி ஜளிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவு கீ இல்லைன்னா பட்ரு இது மாதிரி செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முறுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேட்டா பாய்